அவன் லைவ் பார்த்தா தான் தெரியும், எனக்கு மறந்துடுச்சு. தேர்ட் பிளேஸ் இன்னைக்கு வந்து, இன்னைக்கு தேர்ட் பிளேஸ்னு நினைக்கிறேன், இன்னைக்கு ஃபோர்த் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். நல்லா தான் விளாட்றாங்க, விளாடுறதுக்கும் அப்புறம் எதுக்கு டீம் அப் பண்ணணும், நல்லா விளாட்றவங்க அடிச்சு விளாட வேண்டியதானே. தெரியல, ஏ ரூம் மேட்ச்ல வர அடிக்கடி பக்காதுடா, டீம் மேட்ச் பேசுறதுலாம் லைவ்ல கேக்குதுடா அப்படியே. அந்த பக்கம் ஆரம்பத்துல இருக்கே ஓ செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு போடுங்கல. ஆமா ஆமா ஆமா, அப்பயே கேக்கு வெளிய வந்துருவாப்ல, அவரு போட மாட்டாரு அப்படின்னா. டெய்லி மத்தியானம் உட்காந்து கேட்டு இருந்தேன் அங்க காலேஜ்ல. ஓ சரி சரி சரி, ஆமா ஆமா ஆமா, நானும் தானே, நானும் தான் கேட்டு இருந்தேன். அப்பதான் உள்ள வந்தேன், அப்பதான் வந்தேன். நெட் என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால தான் வந்ததான் பாத்துட்டு இருக்கேன். பாரு பாரு, தப்பு இல்ல நம்ம லைவ் பாக்குறது. ஓ எல்லா வீடியோ போய் லைக் போட்டு வா, லைக் போட்டு ஷேர் பண்ணி விட்டு வா. அதுக்கு தான் மனசு வர மாட்டேங்குது எனக்கு, என்ன பண்ணலாம். உனக்கு சூனியம் வச்சா சரியா போயிருது, அதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது. வராதுடி உனக்கு வராது, நீயே ஒரு மாடரேட்டர், நீ இப்படி இருக்கலாமா, நீ இப்படி இருந்துட்டு இப்படி சொல்லலாமா, தப்பு இல்ல. நான் ஷேர் பண்ணாம வந்து கேப்பாங்களா, நான் நீ 10 நாளைக்கு முன்னாடி ஷேர் பண்ணிட்டு இப்ப சொன்னீனா. 10 நாளைக்கு முன்னாடி பண்ணா 12 நாளைக்கு முன்னாடி பண்றானே, நான் ஷேர் பண்ணாம சொல்லி பண்ணா. சரி லைக் பண்ணவே இல்ல, லைக்கே ஏறலையே, உன் லைக் காட்டவே இல்ல தெரியுமா. ஒரு 100 ஃபேக் அக்கவுண்ட் கிரியேட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணனும், டக்கு 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 டக்குன்னு. ஷேர் Facebook இல்ல இல்ல, ஷேர் நான் கால் பண்ணியே நல்லா சொன்னேன், உங்களுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடு சரியா, டிஸ்கார்ட்ல ஜாயின் பண்ணி சொல்லிட்டு நம்ம வாய்ஸுக்கு தான் மெயினாக டிஸ்கார்ட் வேணும், ஏன்னா எனக்கு பக் இருக்கு இல்லையா. வாய்ஸ் பண்ணிட்டாங்கன்னா லைவ்ல அவங்க வாய்ஸும் நீட்டாக இருக்கும் கேட்கறதுக்கு. வந்துட்டாங்கன்னா நமக்கு ஒரு சந்தோஷம், பேசிட்டே விளாண்டோன்னு வையன், ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும், ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும், ஃபுல்ஃபில்லாக இருக்கும் லைவ். பார்க்குறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், நமக்கும் ஃபுல்ஃபில்டாக இருக்கும். வெளியே சுத்தி சுத்தி போகும், நீ சுட்டா என் மண்டமாலே வந்து உழுகுதுல. ஏ மிஸ்டர் புட்டு ஹேக்கர் பா, மிஸ்டர் புட்டு ஹேக்கர் அப்படிதான் பண்ணுவாரு. ஹேக்கர் புட்டு, ஹேக்கர் நான் தான் ஹேக்கர், ஹேக்கர் ஹேக்கர் புட்டு, ஹேக்கர் புட்டு, ஹேக்கர் புட்டு ஹேக் பண்ணிட்டானுங்க, ஹேக்கர் புட்டு. ஹே நான் அக்கவுண்ட் ஹேக் பண்ணனே, ஹேக்கர் புட்டு. டேய் பாத்தியாடா, மிட்ஃபைலோட அக்கவுண்ட ஹேக் பண்ணிட்டாங்க. அவன் என்ன எலாண்டா, என்ன லாட்டேன்னு. டேய் பாவும்டா, இருந்தாலும் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஸ்ட்ரீம் பண்றாங்க, அவங்க அக்கவுண்ட் ஹேக் பண்ணிட்டாங்கனா ரொம்ப கஷ்டம் இல்லையா. ஹேக் பேசா பிசில வாண்டிருக்கலாமா. ஹ டேய் நம்ம PUBG மொபைல் அக்கவுண்ட் சொல்லடா, அப்புறம் YouTube அக்கவுண்டா. ஆ YouTube அக்கவுண்ட் ஹேக் பண்ணிட்டாங்க, சங்கட்டம். நான் அத தான் சொல்றேன், மொபைல் அக்கவுண்ட் போனா போதும், அது இன்னும் கிரியேட் பண்ணிக்கலாம். PUBG அக்கவுண்ட் நினைச்சேன். டேய் YouTube அக்கவுண்ட் ஹேக் பண்ணிட்டாங்கடா, YouTube அக்கவுண்ட் ஹேக் பண்ணி உள்ள இருக்கிற வீடியோ எல்லாம் தூக்கிட்டாங்கடா. வேற எவனோ லைவ் போட்டுறான் தெரியுமா, ரெண்டு நாளா, ஒரு வாரமா அவர் இல்ல, YTT தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு. அவர் போட்ட ட்வீட்ஸ் எல்லாம் ரீட்வீட் பண்ணிட்டு இருந்தார், நானும் பண்ணி வச்சிருந்தேன், ரீட்வீட் பண்ணியிருந்தேன் யூடியூபுக்கு, டைரக்டா ரீட்வீட் பண்ணிருந்தோம் எல்லாரும்.
நீ இப்போ போய் அவரோட சேனலில் பாரு, ஒரு வீடியோ தான், ரெண்டு வீடியோ என்னமோ தான் இருக்குது, இப்போ புதுசாக போட்டிருக்காரு ரெண்டு நேரத்தில். எப்படி இப்படி திடீர்னு தெரிலடா, திடீர்னு எல்லா வீடியோவும் போயிருச்சுடா ரெண்டு நாளைக்கு முன்னாடி. அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லேயும் எதுவுமே வரல. என்னோடது மாதிரி அச்சசல் ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு பாத்தியா. வடாப்புடானா சீரியஸா, நம்ம சேனல் அந்த மாதிரி ஆயிர போகுது. யூ ஐடி இன்ஸ்டாகிராம் எல்லாமே போயிடுச்சு, ஃபேஸ்புக். யோ யூடியூப்ல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் பார்த்துருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் இதை பாருங்கப்பா. ஏன்னா இந்த மாதிரி எல்லாத்தோட அக்கௌண்ட்டும் போயிட்டு இருந்துச்சுன்னா ஸ்ட்ரீம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ யூடியூப் சார்பாக யாராவது லைவை பார்த்தீங்கன்னா இதை சொல்லுங்கள். அண்டு யூடியூப் பக்கத்தில் இருக்கிற தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதை. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராமல் பாருங்கள். ஸோ உங்களை நம்பி நாங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் வந்து அதுக்கு கரெக்டாக இது பண்ணணும் இல்லையா. ஸோ ப்ளீஸ் ஹெல்பஸ் காய்ஸ், ப்ளீஸ் ஹெல்பஸ். ஸோ இன்னும் கொஞ்சம் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் அதிகப்படுத்துங்க யூடியூப். ஸோ புட்டு பேசிட்டு நான் வந்துடுறேன் ஒரே நிமிஷம், அம்மா கூப்பிட்றேங்க என்னென்னு கேட்டு வந்துடுறேன். அப்படியே ஏதாவது பாட்டு போடாதரா தயவு செஞ்சு. உனக்கு கால் பண்ண தெரியுமா அன்னைக்கு, உனக்கு அன்னைக்கு கால் பண்ண தெரியுமா, லைவ்ல இருக்கும்போது கால் பண்ண. கடுப்பு காப்பி ரைட் வந்துருச்சுரா அந்த பாட்டுக்கு, காலர் டியூனுக்கு. ஆமா, ஆன் மை வே சாங் இருக்குல்ல அது காலர் டியூனுக்கு காப்பி ரைட் வந்துருச்சு. செம்ம காண்டாயிருச்சு எனக்கு, அது உட்காந்து ரிமூவ் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிருச்சு. ஏய் இங்க பேசுறியா அங்க பேசுறியா சொல்லு சொல்லு சொல்லு. யோ காண்ட் ஆயிருச்சு, மூணு வீடியோக்கு தொடர்ந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு. ரெண்டு வீடியோ எனக்கே தான் அந்த எல்லாமே. ஆமா உனக்கே தான். சரி ஒரு பாத்துக்கலாம், மறுபடியும் கால் பண்ணு. ஆ செருப்பால் அடி போனியே. நான் இன்னும் சாப்பிடல, பல்லு வலிடா ஒரு பக்கம், பேசவே முடிய மாட்டேங்குது மனுஷனுக்கு. வா உன் மூக்க நோண்டுறேன். ஐ மீன் மூக்க வெட்டுறேன், அதை தான் அப்படி சொன்னேன். கண்ணை நோண்டேன்னு சொல்லுவாங்களே அதை அப்படியே மூக்க நோண்டேன்னு சொல்லிட்டேன். பசி வந்துருச்சு இல்லையா, அதான் எனக்கும் பசிக்கும் இல்லை சாப்பிடணும் இல்லை. என்னது சரி ஓகே ஓகேப்பா, புட்டு கிளம்புறாரு. அப்படியே ஒரு டாட்டா சொல்லி கிளப்பி விட்டுருங்க. இங்கே வச்சு டாட்டா டாட்டா, நானே டாட்டா சொல்கிறேன் பாய். ஆ புட்டு கிளம்புறாராம், கொஞ்ச நேரம் இருந்து பேசிகிட்டு இருந்தால் இப்போ இவனும் போகிறான். இனி உண்மனு தான் இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு லைவ். காசு எனக்கு பல்லு வலி தான். சரி புட்டு டாட்டா. டேய்
வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வேற ஸ்பெக்டேட்டிங் தான்ப்பா. பிகாஸ் எனக்கு இன்றைக்கி ப்ளே பண்ண முடியல. ப்ரோ விக்கி வயஸ்கோக்கு ஒரு ஹாய் சொல்லுங்கள். விக்கி வயஸ்கோ ஹாய் ப்ரோ. அதாவது நம்ம வயஸ்கோ வைட்டி டீம் தான் அவங்க. ஸோ அவர் லைவ் பார்த்தாருன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவார்ப்பா இன்றைக்கி, ஏன்னா அவர் கூட நான் கனெக்ட் ஆகலை டிஸ்கார்டில். டங்கிட்டு போட்டு பொறிக்கிறார் வயஸ்கோ வைத்தி. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிட வேண்டியதா வயஸ்கோ வைத்தி கேம் பிளே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வயஸ்கோ வைத்தியோட சேனல் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அவங்களுக்கும். ஸோ அவங்களும் நம்மள மாதிரி ஒரு யூடியூபர் தான்ப்பா. அடி மேடி மட்டும் தான் இருக்காரு. ஸோ மேடி அண்டு
கே மேடி நாக்கு இங்கிட்டு அங்கிட்டு ரெண்டு பக்கமும் அடி விழுகுது.